ஜார்க்கண்டில் பிஜேபி ஏன் தோத்துச்சு? எப்படி வந்து காங்கிரஸ் வந்து ஜேஎம்எம்மோடு சேர்ந்தது, அதே மாதிரி ஆர்ஜேடியோடு சேர்ந்தது, ஒரு வலிவான கூட்டணி அமைச்சு காங்கிரஸ் நீ சொன்ன மாதிரி ஆர்ஜேடி கூட்டணி என்பது இந்தளவுக்கு வெற்றி பெறும் எதிர்பார்க்கப்பட்டது. பல கருத்து கணிப்புகள் வந்து இந்தளவுக்கு வெற்றி பெறும் சொல்லலை. வந்து ஒரு 30% மலைஜாதி மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு அதிருப்தியில் தான் இருந்தாங்க. மலைஜாதி இருக்கிற ஏரியாக்களில் ஸ்கூல்ஸோட நம்பர்ஸை குறைச்சிட்டாங்க. ஜார்க்கண்ட் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற மாநில பிரச்சனை மட்டுமே அந்த மக்களை பிஜேபிக்கு எதிராக மாற்றியது. அதில் மத்திய அரசுடைய கொள்கைகளும் பிஜேபிக்கு எதிராக மாற்றியது. அது ஒரு மத்திய அரசோட கொள்கைகள் அங்கே வந்து பாதிச்சிருக்கு. நேஷனல் லெவலில் எப்படி ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கோ அது அங்கே ஜார்க்கண்ட்லேயும் இருக்குது. என்ன காரணங்கள் மெதுவாக பிஜேபி நீர்த்து போக செய்திருக்கிறார்? மோடிக்கு மாற்றாக ஒரு தலைவர் இருக்காரான்னா அது இன்றைக்கி வரையும் இல்லைன்றது என்னோட. தேசிய அளவில் பார்க்கும்போது மோடியோட வரையும் சரிஞ்சுதான் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. இது ஒரு செட்பேக் எடுத்துக்கிட்டால் இது மீண்டு வருவதற்கான முயற்சிகளை எந்த வகையில் பிஜேபி எடுக்கும்? இல்லை அவங்க எந்த வகையிலும் இது எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு பிஜேபி வளர முடியும். அடுத்த கட்டத்துக்கு வேற ஒருத்தர் ரஜினிகாந்த் போன்ற ஆட்கள் அவங்க பார்ப்போம் அங்கே பின்னாடி போவாங்க. வணக்கம் நண்பர்களே. ஜார்க்கண்டில் பிஜேபி ஏன் தோற்றது, பிஜேபியின் திட்டங்கள் இனி எப்படி இருக்கும், இதற்கு பத்திரிகையாளர் திரு பிரியன் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம் சார். ஜார்க்கண்டில் பிஜேபி ஏன் தோத்துச்சு? அதாவது இதுக்கு வந்து ஒரு வரியில் பதில் சொல்ல முடியாது. பல விதமான ரீசன்ஸ் இதில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை, ஜார்க்கண்டில் ஏன் தோற்றதுன்றதுக்கு முன்னாடி பல மாநிலங்களில் ஏன் வந்து கடந்த ஒரு வருஷத்தில் ஆட்சியை இழந்ததுன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு 5 மாநிலங்களில் அது ஆட்சியை இழந்திருக்கு. 4 மாநிலங்களில் தேர்தலில் தோற்றதன் மூலமாக ஆட்சி எழுந்திருக்கு. ஒரு மாநிலத்தில் கூட்டணி அமைச்சதன் மூலமாக வெற்றி பெற்று பிறகு ஆட்சி அமைக்க முடியாமல் ஆட்சியை இழந்ததுன்ற அந்த வரிசையில் அதை பார்க்கணும் நம்ம. ஆக்சுவலாக வந்து இப்போ ஜார்க்கண்ட் எலெக்ஷன்ஸை பொறுத்தப்பட்டு கடந்த இதுவரையும் ஒரு கடந்த 20 காலத்தில் ஒரு 5 வருடம் தொடர்ந்து ஆட்சி நடத்தினது பிஜேபி கவர்மெண்ட் தான். அங்கே ரகுபீர் தாஸ் கவர்மெண்ட் தான் 5 வருஷம் தொடர்ந்து ஆட்சி பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு கிட்டத்தட்ட ஒரு 30% மலைஜாதி மக்கள் இருக்கிற ஒரு மாநிலம் அது. ஆக்சுவலாக அதில் வந்து ராஞ்சி போன்ற பெரிய தொழிற்சாலைகள் நிறைந்த இடம், ஜாம்ஷெட்பூர் போன்ற இடங்களும் இருக்குது. அர்பன் ஏரியாஸும் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரைபல் ஏரியாஸும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ட்ரைபலுக்கு வேண்டிய திட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே ஒரு பெரிய அளவில் வந்து நிதி ஒதுக்கீடு தான் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. பட் பாஜகவை பொறுத்த மட்டுமே என்ன அங்கே பிரச்சனைனா, எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்குது, ஏஜேஎஸ்டி கிட்ட, அவங்களுடைய ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கினாங்க. பட் அது நடக்கலை, சீட்டு பிரச்சனையும் நடக்கலை. ஜார்க்கண்ட் விகாஸ் மென்ஷன் ஒரு கட்சியோட அதுவும் கூட்டணி விஷயத்தில் நடக்கலை. ஸோ அதனால் இவங்க தனியாக நிற்க வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு வந்தது. கூட்டணி சரியாக சேராதது பிஜேபி, அது ஒரு அந்த காரணத்தில் அடுக்கும்போது இது ஒரு காரணம் நான் சொல்கிறேன். பட் இது ஒரு காரணமாக பிஜேபி சொல்கிறாங்க. எப்படி வந்து காங்கிரஸ் வந்து ஜேஎம்எம்மோடு சேர்ந்தது, அதே மாதிரி ஆர்ஜேடியோடு சேர்ந்தது, ஒரு வலிவான கூட்டணி அமைச்சிது. பட் எங்களால் வந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க முடியல, அது ஒரு காரணம் அப்படின்னு எங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலியர் அப்படின்றாங்க. பட் அதில் வந்து இன்னொரு கிளைக்கதை அப்படி, அதில் என்னென்னா வந்து அது ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் கிடையாது, வேணும்னே தான் பிஜேபி இதை பண்ணினாங்க. ஒன்று வந்து அந்த ஏஜேஎஸ்யூ வந்து தனியாக நீக்க வச்சு ஜேஎம்எம் மூல காங்கிரஸில் நீக்க போகிற ஓட்டுக்களை வந்து தடுக்கணுன்ற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து சப்போஸ் தனியாக நின்று ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தால் கூட கவர்னர் வந்து தங்களை தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுவார், மெஜாரிட்டி வராட்டியும் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே கொஞ்சம் காற்று வேறு மாதிரி வீசுறதுன்றது அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் வந்து தனி ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்தால் நம்மளை தான் முதல் ஆட்சி கூப்பிடுவாங்க. அப்போ மற்ற மாநிலங்களில் பண்ண மாதிரி மற்றவங்களை சேர்த்துட்டு ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணலான்ற முயற்சியில் இறங்குறதுனால தான் தனியாக நின்னாங்கன்ற ஒரு கிளைக்கதையும் அதில் இருக்குது. ஸோ தேர்தலில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிகள்லாம் எல்லா கட்சிகளும் வகுக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஎம்எம் காங்கிரஸ் நீ சொன்ன மாதிரி ஆர்ஜேடி கூட்டணி என்பது இந்தளவுக்கு வெற்றி பெறும் எதிர்பார்க்கப்பட்டதா? இல்லை அது ஒரு வலிவான கூட்டணி. அதாவது பல கருத்து கணிப்புகள் வந்து இந்தளவுக்கு வெற்றி பெறும் சொல்லலை. எக்ஸப்ட் இந்தியா டுடே கருத்து கணிப்பு மட்டுமே அவங்க வந்து ஒரு 38 இடங்கள்லேருந்து 50 இடங்கள் வரையும் அந்த கூட்டணி வரும்னு சொன்னாங்க. பட் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 5 வருஷம் ஆளுகின்ற ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனோபாவம், அந்த இன்குபன்சி ஃபேக்டர் எப்பவுமே ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். எஸ்பெஷலி இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற குறிப்பிட்ட பகுதிகள் சோட்டார் நாக்பூர் ஆகட்டும், சென்ட்ரல் பர்கானாவாகட்டும், மக்களாக ஒரு டெனன்சி ஆக்டுன்ற விஷயங்கள், அந்த லேண்ட் எடுக்கிறது, மலேசியாவோட லேண்ட் எடுக்கிறது, அதை எடுத்து ப்ரைவேட்டுக்கு வந்து நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக கொடுக்குற விஷயங்கள், அரசாங்கம் வந்து கையகப்படுத்தி பாலங்கள் அமைக்கிறது, சாலைகள் அமைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரைபல் மக்களுக்கு வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்திலேயே கை வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கித்தாங்க. அதை அவங்க எதிர்த்ததுனால கொஞ்சம் அந்த திட்டங்கள்லாம் தள்ளி போடப்பட்டதே தவிர அந்த ஒரு பயம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. உடனே இவங்க கண்டினியூ ஆனால் நமக்கு இந்த லேண்டை கைப்பற்றிடுவாங்களோ, ஏன்னா லேண்டு தான் வந்து மலைஜாதி மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்கிற ஒரு விஷயம்.
ஸோ அதனால் வந்து ஒரு 30% மலைஜாதி மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு அதிருப்தியில் தான் இருந்தாங்க. ரெண்டாவது அங்கே ஆளுகின்ற சிஎம் வந்து அவர் மலைஜாதியை சேர்ந்தவர் கிடையாது. இப்போது மிராண்டி மாதிரியோ இல்லை முண்டா மாதிரியோ அர்ஜுன் முண்டா மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிற இந்த சோரன் மாதிரியோ அந்த சிபு சோரன் அவரோட பையன் இவர் இந்த ஹேமந்த் சோரன் மாதிரியோ அவங்க மலைஜாதியை சேர்ந்தவங்க கிடையாது. இவர் வந்து கொஞ்சம் அந்த நான் ட்ரைபல் இவர். ஸோ பிஜேபியோட பாலிசி வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டி விட்டுட்டு இன்னொரு மைனாரிட்டியை தான் வந்து சிஎம் லெவலில் வச்சு அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மகாராஷ்டிராவில் பட்னாவிஸ் பிராமின் அவரை வச்சு பண்ணாங்க. ஹரியானாவில் கட்டார் வந்து அந்த ஏரியா கிடையாது நான்ஜாட் அவரை வச்சு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான முயற்சிகள் எங்கேயும் பண்ணாங்க. நான் ட்ரைபலை வச்சு தான் இங்கே அது வந்து அந்த ட்ரைபலுக்கு அது ஒரு அதிருப்தி. நம்ம 30% மெஜாரிட்டி இருக்கிற ஊரில் ஒரு நான் ட்ரைபல் வந்து இருக்காரு. அது ஒரு ரெண்டாவது பார்த்திங்கன்னா பலவிதமான நடைமுறை பிரச்சனைகள். மலைஜாதி இருக்கிற ஏரியாக்களில் ஸ்கூல்ஸோட நம்பர்ஸை குறைச்சிட்டாங்க சில. ஏன்னா மலைஜாதி பசங்க வந்து ஸ்கூலுக்கு வரதே ரொம்ப கம்மியாக இருக்கும், அட்டண்டன்ஸ்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தே ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் டீச்சர்ஸ் எண்ணிக்கையை குறைக்கிறது இல்லை ஸ்கூல்ஸை கம்பைன் பண்ணுறதுன்னு வரும்போது மலைஜாதி மக்கள் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக முடியல. 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆரம்ப பள்ளிக்கு போய் யார் அனுப்புவாங்க? ஸோ பல பிரச்சனைகள் இதனால் வந்ததை நம்ம பார்த்தோம். ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் இணைக்கிற விஷயங்கள், அது மலைஜாதி மக்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஆன்லைன் போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இதனால் பல குடும்பங்களில் ரேஷன் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு அதுலேயே மரணங்கள்லாம் நிகழ்ந்ததை பார்த்தோம். இது ஒரு பெரிய இஷ்யூவாக அங்கே போச்சு. ராஞ்சி போன்ற நகரங்கள், ஜாம்ஷெட்பூர் போன்ற நகரங்களில் சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு நிறையா. அதற்கு காரணம் சென்ட்ரலோட பாலிசின்னு. ஸோ அது தவிர இந்த முதல்வராக இருந்த பாஜக முதல்வர் ஈஸி சுலபமாக அணுக முடியாத லெவலில் தன்னை ஒரு தனி பீடத்தில் உட்காந்துட்டு யாரையுமே பார்க்காமல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மோடியும் அமித்ஷாவும் நமக்கு வந்து எலெக்ஷன்ஸில் பிரச்சாரம் பண்ணால் வின் பண்ணிவிடுவோம் அந்த நினைப்பிலே இருந்தார். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அவருடைய அமைச்சரவை அமைச்சராக இருந்தவர் சரையூன் என்பவர் அவரே வந்து அதிலேருந்து விலகி ஜாம்ஷெட்பூரில் இவர் போட்டி இவருக்கு எதிராக போட்டி போட்டார். போட்டி போட்டு இப்போ வெற்றி பெற்றுட்டார் சுயேட்சையாக போட்டி போட்டு. ஸோ இந்த மாதிரியான அதிருப்திகள் கட்சிக்குள்ளேயும் இருக்குது, ஆட்சி நடத்துறதுலையும் இருக்குது. ஹேமந்த் சோரன் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கேஷ் பண்ணிவிட்டு அவர் வந்து மக்கள்கிட்ட இந்த பிரச்சனைகளை கொண்டு போயிட்டு அவர் வந்து எடுத்துன்னு போனதில் இந்த 5 வருஷ காலத்தில் தனக்குன்னு ஒரு செல்வாக்கு அவர் வளர்த்துட்டார். ஸோ இதனால தான் இந்த காரணங்கள் முக்கியமான காரணங்கள். ஜார்க்கண்ட் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற மாநில பிரச்சனை மட்டுமே அந்த மக்களை பிஜேபிக்கு எதிராக மாட்டியதா இல்லை மத்திய அரசுடைய கொள்கைகளும் பிஜேபிக்கு எதிராக மாட்டியிருக்கு? இல்லை உண்மையிலேயே வந்து இப்போது ஜார்க்கண்ட் ஜாம்ஷெட்பூர்லேயும் ராஞ்சிலையும் பல தொழிற்சாலைகள் மூடியிருக்குன்னு சொன்னாலே அதுக்கு காரணம் இந்த டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள் அது ஒரு மத்திய அரசோட கொள்கைகள் அங்கே வந்து பாதிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து மத்தியிலேருந்து போன அமித்ஷாவாகட்டும் அல்லது மோடி ஆகட்டும், மோடி கிட்டத்தட்ட 6 பேரணியில் அவர் பேசினார், அமித்ஷா 11 இடங்களில் பேசினார். அவங்க பேசும்போதெல்லாம் சொன்ன விஷயம் அமித்ஷா சொன்ன விஷயம் என்னென்னா நாங்கள் வானுயர ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்ற விஷயத்தை அவர் வச்சார். நாங்கள் வந்து 370 எடுத்துட்டோம், நீங்கள் காஷ்மீருக்கெலாம் போகலாம், அங்கே சொத்து வாங்கலாம் அப்படின்லாம் சொன்னார். பட் இதெல்லாம் வந்து அங்கே போச்சு. இப்போ சிஏஏ விஷயங்கள் உட்பட யாருக்குமே எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற விஷயங்கள் ஊடுருவல்காரர்களை நாங்கள் கண்டுபிடித்து வெளியே அனுப்போம்ன்ற மாதிரிலாம் அமித்ஷா அங்கே போய் பேசினார். இதெல்லாம் ஒரு நேஷனல் இஷ்யூஸ் அங்கே போய் பேசினாலும் நேஷனல் லெவலில் எப்படி ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கோ அது அங்கே ஜார்க்கண்ட்லேயும் இருக்குது. நேஷனல் லெவலில் எப்படி விலைவாசி விஷயங்கள்லாம் ஆனியன் விலை உட்பட எப்படி உயர்ந்ததோ அது அங்கேயும் ஜார்க்கண்ட்லேயும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நேஷனல் லெவலில் இந்த ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்கள், சிறு குறு தொழில்களால் இழப்பீடுகள் இது எப்படி இருக்கோ நேஷனல் லெவலில் அது அங்கேயும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஓவராலாக வந்து ஒரு வளர்ச்சின்றது வந்து விகாஸ் அப்படின்னு சொல்கிற வளர்ச்சின்றது வந்து அங்கே இல்லாத போனது வந்து அந்த மக்கள் உணர்ந்தாங்க. ஸோ சென்ட்ரல் லெவல் பாலிசி இவர்கள் வந்து அங்கே போயிட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணினோம் இவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சின்னு சொல்லாமல் நாங்கள் 370 பற்றி பேசுகிறது, ராமர் கோயிலை பற்றி பேசுகிறது, இமோஷனலான பிரச்சனைகளை பற்றி பேசும்பொழுது அது வந்து இவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கும்னு நினச்சாங்க. அங்கே வந்து பிஜேபி வந்து ஏற்கனவே ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் இதே மாதிரி பிரச்சாரம் தான் பண்ணாங்க. பட் அவங்களுடைய பிரச்சாரம் ஹரியானாவில் எடுபடலை, அவங்க எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலை. தோழமை கட்சி இன்னொரு கட்சியை கூட்டணி சேர்த்து தான் ஆட்சி அமைக்க முடிஞ்சது. ஸோ அந்த பிரச்சாரம் மகாராஷ்டிராவில் எடுபட்டால் கூட கூட்டணி அமைச்சு எடுபட்டால் கூட ஆட்சி அமைக்க முடியல, ஆனால் வின் பண்ணாங்க, வின் பண்ணினாங்க ஆட்சி அமைக்க முடியல. பட் ஹரியானாவில் வந்து இந்த மாதிரியான பிரச்சாரம் எடுபடலை. லோக்கல் பிரச்சாரத்தை விட்டுட்டு பிரதமரும் அமித்ஷாவும் இந்த மாதிரி நேஷனல் லெவல் பிரச்சனைகளே காங்கிரஸை வந்து பாகிஸ்தானோடு சேர்த்து பேசுகிறது, எங்களுக்கு தான் தேசபக்தி இருக்குது, காங்கிரஸ்காரங்க வந்து விரோதிகள், அவர்கள் பாகிஸ்தானில் இருக்கிறவங்களுக்குலாம் இங்கே வந்து குடியுரிமை கொடுக்க சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரியே எப்படி பாராளுமன்ற பொது தேர்தலில் நீங்கள் பேசுனீங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான தேச ஒற்றுமை, தேசபக்தி, பாகிஸ்தான், காங்கிரஸ்னு நீங்கள் இணைச்சி பேசுறது அது அங்கே கிளிக் ஆகல, அதுவும் சேர்ந்து தான். அது இந்த 1 வருஷத்தில் 5 மாநிலம் இழந்திருக்குன்னு சொன்னீங்க. தேர்தல், மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பு இழந்த
மத்திய பிரதேஷ் ராஜஸ்தானில் மக்களவை தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெற்றது. திரு மோடி தலைமையிலான பிஜேபி அமோக வெற்றி பெற்றது. திரு மோடியை முன்னிறுத்திய, மீண்டும் பிரதமர் முன்னிறுத்திய பிஜேபி அமோக வெற்றி பெற்றது. தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிரா, நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் நடந்தது, கூட்டணி பிரச்சனை காரணமாக ஆட்சி அமைக்க முடியல. ஹரியானாவில் முழுக்க கம்ப்ளீட்டாக மெஜாரிட்டி வர முடியல. சரி, அப்படி எடுத்துக்கிட்டால் கூட என்ன காரணங்கள் மெதுவாக பிஜேபி நீர்த்து போக செய்திருக்கின்றன? இல்லை, இது வந்து ஒரு வெற்றி பெற்றுட்டா வந்து பிஜேபி எந்த கட்சியிலுமே நடக்கிறது. பிஜேபியில் வெற்றி பெற்றுட்டா அதை வந்து ஏதோ மோடிக்கும் அமித்ஷாவோட சாதனையாக பெருமையாக பேசிக்கிறாங்க. அது தோல்வி அடைஞ்சிட்டா உடனே லோக்கல் லெவலில் பேசுகிறாங்க. பட் நம்மளை மாதிரி பார்க்குறவங்க, வெளியிலேருந்து பார்க்குறவங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா லோக்கல் விஷயத்தை நம்ம அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது. ஏன்னா மக்களை பாதிக்கிற விஷயங்கள் பல இருக்கிறதுனால அதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாராளுமன்ற, நீங்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த மூணு தேர்தலில் மாநில தேர்தலில் பிஜேபி தோற்றதை நம்ம பார்த்தோம். சத்தீஸ்கரில் மோசமாக தோற்றாங்க. ஆக்சுவலாக ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேஷ்லேயும் பார்டர் லெவலில் தான் தோற்றாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தேசிய அளவில் வரும்பொழுது ஒரு மோடிக்கு இணையான ஒரு தலைவர் வந்து, காங்கிரஸ் வந்து தேசிய அளவில் வந்து பாஜகவுக்கு ஒரு மாற்று கட்சியாக நேஷ்னல் லெவலில் இருக்குது. ஆனால் நேஷ்னல் லெவலில் மோடிக்கு மாற்றாக ஒரு தலைவர் இருக்கார், ஆனால் அது இன்னைக்கு வரையும் இல்லைன்றதான் என்னோட அப்புறம் மக்களவைத் தேர்தல் வரும்போது யார் பிரதமர் வரும்போது மோடிக்கு இணை யாரும் இல்லை. அதுதான் அது வெற்றி கொடுத்து, அது வெற்றியை கொடுக்கிறது. ஸ்டேட் லெவலில் வரும்பொழுது அந்த விஷயம் அப்படியே மாறுது. இவங்க என்னதான் போய் நாங்கள் நேஷனல் லெவலில் இதை பண்ணோம் அதை பண்ணோம் பல பிரச்சனைகளை விஷயங்களை சொன்னால் கூட அங்கே ரீஜனல் லெவலில் இருக்கிற பிரச்சனைகள் முக்கியத்துவம் பெறும்பொழுது பாஜக தோல்வி அடையுது. ரெண்டா கூட்டணி அமைக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் இருக்குது. அந்த திரு மோடியுடைய மேஜிக் வந்து இந்த மாநில தேர்தலில் எடுபடலையா? அது காரணம், மாநிலங்களில் இருக்கிற பிரச்சனைகளும் ஒரு முக்கியமான காரணம். ரெண்டு மூணு ரீசன்ஸ் நம்ம எடுக்கும்பொழுது அதை நம்ம விட்டுட்டு நம்ம பேச முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்களும் மத்தியில் இருக்கிற இவங்களுடைய பாலிசியும் சேர்ந்து தான் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மத்திய அரசோட ஸ்கீம்ஸ் தான் மாநிலங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் அங்கே சரியாக செயல்பட்டுதான் இல்லையான்ற இன்னொரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, மத்திய அரசில் நீங்கள் எடுக்கிற பல முடிவுகள், இப்போது மகாராஷ்டிராலேயே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சிவசேனா பிரிஞ்சு போன உடனேயே ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு நாள் திடீர்னு ராத்திரி அங்கே இருக்கிற ராஷ்டிரபதியாக ஜனாதிபதி ஆட்சியை கலைச்சிட்டாங்க. கலைச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா மறுநாள் காத்தால 7 மணிக்கே நம்ம அஜித் பவாரை கூப்பிட்டு வச்சு ஒரு அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணாங்க. அன்றைக்கி 7 மணிலேருந்து அன்றைக்கி ஃபுல்லாக நடந்த விஷயம் என்னென்னா, அமித்ஷா வந்து எவ்வளோ பெரிய சிறந்த ராஜதந்திரி பாருங்கள், எப்படியோ அடித்து இந்த பாஜக ஆட்சியை கொண்டாந்துட்டார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அவருக்கு கிரீடம் சுற்று அவருக்கு பெருமை சேர்க்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி முழுக்க சமூக வலைத்தளத்தில் நம்ம பார்த்தோம். நம்ம அதற்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்டையர்லி மாறாக நடந்து இன்றைக்கி பிஜேபி வந்து பின்னாடி போக வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்ததுன்னா உடனே அதுக்கு பெருமையாக அமித்ஷாவையும் மோடியும் சொல்கிறது, ஒரு பிஜேபிக்கு ஆதரவான நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா பெருமையை வந்து அவங்களுக்கு கொடுக்குறதும், தோல்வி அடைஞ்சதுன்னா உடனே அது ரீஜனல் லெவலில் தோல்வி, அது அங்கே இருக்கிறவங்க தான் காரணம், நாங்கள் கூட்டணி சரியாக அமைக்கலன்னு நிறைய காரணங்கள் சொல்கிறதும், இங்கே மட்டும் பிஜேபியில் மட்டும் நடக்கிறது இல்லை. காங்கிரஸ் வந்து பல மாநிலங்களில் ஆளும்பொழுது தோல்வி நடந்தால் உடனே அதுக்கு வந்து ராஜீவ்காந்தி காரணம் இல்லை, இந்திரா காந்தி காரணம் இல்லை, அது வந்து சோனியா காந்தி காரணம் இல்லைன்னு சொல்கிற காரணங்கள் தான் காங்கிரஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க. இந்த தேசிய கட்சிகள் எப்பொழுதுமே வெற்றி பெறும்போது அந்த பெருமையை தனக்கு எடுத்துக்கொள்வதும், தோல்வி வரும்போது மாநில தலைவர்கள் தலையில் கட்டுறதும் வழக்கமாக போச்சு. அதுதான் பிஜேபியிலையும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். உங்களுடைய பாலிசி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்கள் ரெண்டும் சேர்த்து தான் மக்கள் பார்க்குறாங்க. இந்த சிஏஏ பற்றி அங்கே இருக்கிற ஜார்க்கண்ட் மக்களுக்கு தெரியாதான்னு நிச்சயமாக நீங்கள் எடுத்துகிட்டு தெரியும். அதோட விளைவுகள் அங்கே நிச்சயமாக தேர்தலில் பிரதிபலிச்சிருக்கோம். எப்படி பிரதிபலிச்சிருக்கீங்க? சிஏஏ எந்த அளவுக்கு ஜார்க்கண்டை பிரதிபலிச்சிருக்கோம்? இல்லை, இது அது அப்பவே வந்துருதுல அந்த சட்டம், இந்த சிட்டிசன் அமெண்ட்ஷிப் அமெண்ட்மெண்ட் வந்து ஆக்ட் அப்பவே வந்தாச்சு. ஓட்டிங் பேட்டர்ன் மாறிடுது. 5 கட்டமாக நடந்த தேர்தலில் நடுவில் வரும்பொழுது அது மாறிடுது. 3வது கட்டம் நடந்து வரும்போது அது மாறிடுது. ஸோ இது நேஷனல் லெவலில் நடக்கிற விஷயங்கள்னா அங்கே இருக்கிற சிறுபான்மையோர் போய் அடைஞ்சிருக்கலாம். அங்கே வந்து ராஞ்சியிலையும் வந்து ஜார்க்கண்ட்லேயும் வந்து சிறுபான்மையோர் அவங்களும் ஒரு கணிசமான அளவு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர்கள் மத்தியிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய, நாட் ஓன்லி சிறுபான்மையோர், ஈவன் நடுநிலையாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு மதச்சார்பற்ற ஒரு நடுநிலை எண்ணத்தோட இருக்கிறவங்க மத்தியில் கூட இந்த சட்டம் வந்து தேவையான ஒரு கேள்வி வரலாம், அதற்கான அதிருப்தியும் இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் ரீசன்ஸ், பலதரப்பட்ட ஒரு ரீசன்ஸ் அங்கே இருக்குது தோல்விக்கு காரணம். திரு மோடியோட அலை சரிஞ்சிட்ருக்கு அப்படியா? இல்லை, மோடியோட அலை சரியுதுன்னா தேசிய அளவில் பார்க்கும்போது மோடியோட அலை சரிஞ்சுதான் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாதுங்க. சரியாது, இன்றைக்கு வரையும் வந்து சரியாக ஏன் அது ஏன் சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, அதுக்கு மாற்றான ஒரு தலைவர் இல்லை. காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு மாற்றான ஒரு தேசிய கட்சியாக இருக்குது. ஆனால் மோடிக்கு மாற்றான தலைவர் இங்கே, இப்போது ஒரு கட்சின்றது முக்கியம், அதே மாதிரி தலைவர்ன்றது முக்கியம். இந்திரா காந்தி ஒரு தலைவர், ஓட்டை கேஷ் பண்ண முடியும். எம்ஜிஆர் ஒரு தலைவர்,
கட்சி இருந்தால் கூட ஓட்டை கேட்ச் பண்ணிய திறமை இருக்குது. தோல்விக்கு அப்புறம் வெற்றியை காமிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் திறமை இருக்குது. கருணாநிதி, ஜெயலலிதா எல்லோருக்குமே அந்த மாதிரியான ஒரு மாஸ் லீடர்ஸு. அந்த மாஸ் லீடர் லெவலில் வந்து இவர் மோடியை வந்து தன்னை கொண்டு போயிட்டார். உயரமான லெவலுக்கு அவர் எடுத்துன்னு போயிட்டார், தன்னை எடுத்துன்னு போயிட்டார். அது அவருடைய செயல்பாடுகள் பலவிதமான கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாரது, உள்ளாக்கப்படுறது, உள்ளாக்கப்படும் என்பது எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் வந்து ஃபேக்டை ஃபேக்டாக நம்ம ஒத்துக்கணும். இன்றைக்கி மோடிக்கு மாற்றான, அவர் அந்த உயரத்துக்கு ஸ்டேச்சர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேச்சருக்கு மாற்றான காங்கிரஸில் ஒரு தலைவர், வேறு எந்த கட்சியிலையுமே ஒரு தலைவர் இல்லை. சரி, இந்த சரிவு எடுத்துக்கிட்டால், இது ஒரு செட்பேக்னு எடுத்துக்கிட்டால், இது மீண்டு வருவதற்கான முயற்சிகளை எந்த வகையில் பிஜேபி எடுக்கும்? இல்லை, அவங்க எந்த வகையிலும் இதை எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க வந்து ஒரு அஜெண்டாக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அஜெண்டாக்குள்ளே தான் அவங்க வேலை செய்வாங்க. அந்த சில சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இப்போது உதாரணமாக சிஏஏ எடுத்துக்கோங்களேன், அது அவங்க அஜெண்டாவில் ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த அஜெண்டாவில் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அவங்க, இந்த சிஏஏனால் வந்து இந்தியாவில் வந்து எந்த ஒரு மனிதருக்கும் பாதிப்பு கிடையாதுன்றாங்க. நம்ம அதை இன்றைக்கி லெவலில் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அதை. ஆனால் அந்த ஃப்யூச்சரோட பொருத்தி, என்ஆர்சியோட பொருத்தி, என்பிஆரோட பொருத்தி நம்ம பார்க்கும்பொழுது, பிஜேபியோட ஐடியாலஜியோட பொருத்தி பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, என்ஆர்சிக்கும் என்ஆர்சி எங்கள் அஜெண்டாலேயே இல்லை, 2014 அப்புறம் நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லைன்றார். December 9 அமித்ஷாவே பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். இன்றைக்கி முரளிதர் ராவ் செக்ரட்டரி என்ன சொல்கிறார், என்ஆர்சியை நாங்கள் கொண்டே வரமாட்டோம்னு பிரைம் மினிஸ்டர் பேசவே இல்லைன்னு இன்றைக்கி சொல்கிறார். அப்போ இந்த முரண்பட்ட தகவல்கள் எதுக்காக மக்கள்கிட்ட பரப்பப்படுதுன்னா, ஒரு பக்கம் அமித்ஷான்றவர் வந்து ஒரு தண்டாவளத்தில், ரெண்டு தண்டாவளத்தில், ஒரு தண்டாவளத்தில் அமித்ஷா அவரோட தத்துவார்த்த ரீதியில் அவர் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். இன்னொரு பக்கம் மோடின்ற அந்த ஓட் கேச்சர், அந்த பிம்பம், அவர் அந்த ஸ்டேச்சரில் இருக்கிற தலைவர் வந்து இந்த மாதிரி எல்லார் மக்களையும் நாங்கள் அணைச்சிட்டு போகிறேன், எல்லார் ஓட்டையும் நம்ம வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசுவார். ஸோ இந்த ரெண்டு தண்டவாளத்துக்கு நடுவில் இருக்கிற நுட்பமான விஷயங்கள் இருக்குல்ல, அதை நம்ம பெரும்பாலோடு கவனிக்க மாட்டோம். ஒன்று ஓட் காட்சிங்கான விஷயங்கள், அதை நம்ம நம்புவோம், இல்லை நம்புகிற மாதிரியான சில நிறைய பேர் இருப்பாங்க. இன்னொன்று தத்துவார்த்த ரீதியில் அவங்க சில விஷயங்களை வச்சுருக்காங்க, அது முத்தலாக் ஆகட்டும், 370 ஆகட்டும், ராமர் கோயில் ஆகட்டும், யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆகட்டும், அடுத்தது வந்தாலும் வரலாம், அதில் இந்து இறுதியாக அந்த ரோடோட இறுதியில் வந்து இந்து நாடுன்னு ஒன்று இருக்குது, அதுவாகட்டும், அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அமித்ஷா என்பவர் வந்து அதே நோக்கி தான் போயிட்டுருப்பார். மோடி என்பவர் என்ன சொல்லுவார்னா, இல்லை இல்லை நாங்கள் எல்லோருக்குமா தான் நடத்தணும், நாங்கள் இந்த கவர்மெண்ட் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, அனைவரையும் அணைத்து கொண்டு போகும் விதமாக அவர் பேசுவார். ஸோ இந்த இரண்டு பேரும் இணைந்த கைகளாக போயிட்டு இருக்கும்போது அதில் நடுவில் இருக்கிற நுட்பமான விஷயத்தை வந்து சாதாரண மக்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதுதான் விஷயம், அதில் தான் வந்து இங்கே பிரச்சனை வரும். இந்த சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பலத்தை பிஜேபி பெறவில்லை. கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்காங்க, கேரளாவில் கணிசமான வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்குது, ஆந்திரா சில தடவை சீட் ஜெயிச்சிருக்காங்க, தெலுங்கானா ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தலை. வட மாநிலங்களில் ஏற்படுகின்ற தாக்கம் தென் மாநிலங்களிலும் பிஜேபிக்கு ஏற்படுமா? இல்லை, பிஜேபியோட அவங்களோட ஐடியா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, முதல்ல வந்து இந்த ரீஜனல் லெவலில் பவர்ஃபுல்லாக இருக்கிற பார்ட்டி, இல்லை மக்கள் ஆதரவு பெற்ற பார்ட்டியை பிடிச்சிட்டு அது கூட வந்து ஒரு மரத்தில் வந்து ஒரு கொடி மாதிரி வளருவாங்க முதல்ல. அதுதான் அவங்களுடைய பாலிசி. 20 வருஷத்துக்கு முன்னாடி சிவசேனாவை பிடிச்சிருந்தா மகாராஷ்டிராவில் வளர்ந்தாங்க, அப்புறம் சிவசேனாவை பின்னாடி தள்ளிட்டு அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க. பிடிபியை பிடிச்சிட்டு காஷ்மீரில் ஆட்சியில் பங்கு போட்டாங்க, அப்புறம் 370 கொண்டு வரணுன்றதுக்காக அவங்கள கவுத்துட்டு 370 அங்கே கொண்டு வந்தாங்க, 370 நீக்கிறாங்க ஒரு சாலை வந்து பிஜேடியோட இணைந்து போனாங்க. நவீன் பட்நாயக் அதை புரிஞ்சுட்டு அவங்கள கட்டி விட்டார். ஏன்னா இவங்களை விட்டுட்டா நம்மளை வந்து பின்னாடி தள்ளிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். எந்த ஒரு இங்கே ஏடிஎம்கேவை பிடிச்சிட்ருக்காங்க, ஏடிஎம்கே ஓட் பேங்க் இருக்குன்ட்டு, அதை ஒரு கட்டத்தில் அவங்கள தள்ளி விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆவாங்க. ஏன்னா அடுத்த கட்டம் என்ன, தமிழ்நாட்டு அடுத்த கட்டம் என்ன சொல்லுங்கள், பிஜேபி அடுத்த கட்டம் என்ன? டெஃபினட்டாக வந்து அவங்க ஏடிஎம்கேவோட இருக்காங்க. அவங்க இப்போது அது அந்த வளர முடியுமா, தமிழ்நாட்டு பிஜேபி வளர முடியும்? 21 தேர்தல் வரும்பொழுது இந்த ஏடிஎம்கேலாம் நமக்கு அனுகூலம் கிடையாது, நமக்கு ஆதரவு இருக்காது, நம்ம வாய்ப்புகள் இருக்காது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வேற ஒருத்தர் ரஜினிகாந்த் போன்ற ஆட்களை அவங்க போவாங்க, பின்னாடி போவாங்க. அதற்கான வாய்ப்புகளும் நம்ம திறந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிஜேபியை பொறுத்த மட்டும் ஒரு மாநிலத்தில் யார் வந்து நல்ல மக்கள் ஆதரவு பெற்றிருக்காங்களோ அவங்களோட தெலுங்கு தேசத்தோடு இருந்தாங்க, அது மாதிரி அவங்க ஆதரவோடு தான் மேலே போவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்கள உதறி விட்டுட்டு இவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. அது அவங்க ஸ்ட்ராட்டஜியாக பல மாநிலங்களில் அவங்க கையாளுறத ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி நீடிக்காதுங்க. இல்லை, இது எப்போன்னா ஏடிஎம்கேக்கு ஆதரவு இல்லை, மக்கள்கிட்ட ஆதரவு இல்லைன்னு தெரிய வரப்போ பிஜேபி தூக்கி போட்டு, எப்போ தெரிய வரும் அது 2021 தெரிய வரும், தேர்தலுக்கு பிறகு தான் தெரிய வரும், முன்னாடி தெரியாது.
ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து அவங்க யோசித்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற இது ஐபி போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி அவங்க வந்து செல்வாக்க பார்த்தாங்கன்னா அதுக்கு முன்னாடியே கூட அவங்க ரஜினிகாந்தோட வந்து போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத நம்ம ரஜினிகாந்த் சேர்த்துக்கிறாரா இல்லையா தெரியாது. இதற்கான வாய்ப்புகளை பிஜேபி முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா பிஜேபி எப்பொழுதுமே ஒரு மாநிலத்தில் பலமான இருக்கிற கட்சியை வந்து ஒரு பற்றி கொண்டு தான் மேலே வரத்துக்கான முயற்சியில் இறங்குவாங்க. ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டுருவாங்க அவங்க. இதனால் ஒரு பலமான கட்சியாக இருக்கின்ற அதிமுகவை பற்றி கொண்டு வளர்ந்து அது பலமில்லாத கட்சி என்று உதறி தள்ளிவிட்டு இன்னுமே கட்சியை ஆரம்பிக்கிறது ரஜினிகாந்தோடு பாஜக போக வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக அதாவது ரஜினி வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு ஏதோ ஒரு ஓட் எல்லாமே அரசியலில் ஒரு முயற்சி தானே. அதே பாஜக போன்ற கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்கு இழப்பறதுக்கு ஒன்றுமில்லை. ஏதாவது புதுசாக வந்தால் ஒன்று வந்தால் கூட அது அவங்களுக்கு லாபம் தான் இல்லையா? அதனால் ஒரு முயற்சிகள் பண்ணி பார்க்குறதுல தவறு இல்லைன்ற அளவில் அவங்க ரஜினிகாந்தோட போகலாம். அது வெற்றி பெறுமா வெற்றி பெறாரான்றது நமக்கு தெரியாது. அது அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எல்லாமே ஒரு முயற்சிகள் தான். திமுகவோடையே பாஜக கூட்டணியில் இருந்தாங்க இல்லையா? 2001 அஞ்சு இடங்களில் பாஜக சட்டமன்றத்தில் இடம்பெற்றாங்க இல்லையா? நாலு இடங்களில் இடம்பெற்றாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கும்போது அவங்க அந்த முயற்சிகளில் வந்து எல்லா இடத்துலையும் தொடர்ந்து செய்வாங்க. மாநிலத்தில் பலமாக இருக்கிற கட்சிகளோட, ஏன்னா அவங்க நேஷனல் லெவலில் அவங்க முதல்ல அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டின்ற பேர் இருந்தது. அதை இப்போ ஒழிச்சு கட்டிட்டு அவங்க வந்து ஓரளவுக்கு நேஷனல் லெவலில் வந்துட்டாங்க. ஸோ இப்போ தெற்காக இருக்கிற கர்நாடகாவில் வெற்றி பெற்றுட்டாங்க. இன்ஃபேக்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த பெரும்பான்மையோர் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் வந்து அவங்க ஒரு ஹோல்டு இருக்குது அவங்களுக்கு. இப்போது சந்திரசேகர ராவ் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரி அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவாரான்றது சந்தேகமான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் ஜெகன்மோகன் கூட இப்போ என்ஆர்சியை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார். அது கிட்டத்தட்ட பாஜக ஒரு சவால் ஒரு விஷயம் தான். இப்போ இனிமேல் வந்து அங்கே வந்து தங்களுடைய ஓட் பேங்கை எப்படி கன்சல்டேட் பண்ணுறது அவங்க யோசிப்பாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான நான் சொன்ன மாதிரியான நிலைமை இருக்கிறதுனால சவுத்துலேயே வந்து கிட்டத்தட்ட அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து ஒரேடியாக வந்து தங்கள் முயற்சிகளை கைவிட்ட மாட்டாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டுருப்பாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் 84 தேர்தலில் 2% தான் ரெண்டு பேர் தான் பார்லிமெண்ட்டில் இடம்பெற்றிருந்தாங்க பிஜேபியில். இன்றைக்கி 303 பேர் இருக்கிறது பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி இல்லையாது. ஸோ தொடர்ந்து அவங்க செய்த முயற்சிகளுக்கான பலன் தான் பார்க்குறோம். அந்த அது இது எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்னா காங்கிரஸில் ஒரு மாற்றுத்தலைவர் அதுக்கு ஈக்குவலாக கிடையாது. அவங்க வைக்கிற ஐடியாலஜிக்கு ஈக்குவலான ஒரு ஐடியாலஜியை காங்கிரஸ் வைக்கணும். ஏன்னா அரசியல்வாதியை தோக்கடிக்கலாம், ஐடியாலஜிஸ்ட்டை தோக்கடிக்கிறது கஷ்டம். ரெண்டுமே ரெண்டு விதமான ஐடியாலஜி இல்லையா, பிஜேபியும் காங்கிரஸ். இப்போ பாஜக ஒரு ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அந்த ஐடியாலஜி அவங்க வைக்கிற ஐடியாலஜி, நீங்கள் பெரும்பான்மை ஓட்டை கன்சல்டேட் பண்ணுற ஐடியாலஜி பாஜக வைக்கிறது, அது அவங்களுடைய திட்டம். 70 காலமாக அது அவங்களுடைய திட்டம். அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த ஐடியாலஜியை கவுண்டர் பண்ணி இல்லை இல்லைங்க இது ரொம்ப தவறான ஐடியாலஜி, இந்தியாவுக்கு நாங்கள் சொல்கிற ஐடியாலஜி தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் ஒரு ஐடியாலஜி காங்கிரஸ் நேஷனல் லெவலில் இருக்கிற பார்ட்டி வைக்கும்பொழுது அதுக்கு மாற்றாக மக்கள் அதை ஏற்றுனா தான் நீங்கள் பிஜேபியை தோக்கடிக்க முடியும். காங்கிரஸ் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை, காங்கிரஸுக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, மக்கள் வந்து காங்கிரஸை நம்புகிறாங்கிறதுக்கு உதாரணம் தான். ஹரியானாவில் வந்து 7 இடங்கள் கூட வராதுன்றதில் 30 இடங்கள் வந்ததை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஜார்க்கண்டில் ஓட்டு போடுறதை பார்த்தோம், மகாராஷ்டிராவில் வந்து ஓட்டு போடுறதை பார்த்தோம். ஏன்னா கருத்து கணிப்புக்கு மேலெலாம் அங்கே வந்திருக்காங்க. அதனால் வந்து மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்லாம் வந்திருக்காங்க. இது வந்து டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி 70% நிலப்பரப்பு ஆண்டு கொண்டிருந்த இந்தியாவில் ஆண்டு கொண்டிருந்த மாநிலங்களில் இன்றைக்கி அது 30% சுருங்கி போச்சு பார்த்துக்கோம் பாஜகவுக்கு. ஸோ காங்கிரஸ் நம்பிக்கை, காங்கிரஸுக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கும் இல்லையோ, மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, இந்த பிஜேபியை பிடிக்காத மக்கள் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து காங்கிரஸ் தான் நினைக்கிறாங்க. காங்கிரஸ் என்ன நினைக்குது, தனக்கு செல்வாக்கு இல்லாத இடங்களில் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பிஜேபியை எதிர்க்கிறாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு தேவை நல்ல பவர்ஃபுல் லீடர், மோடிக்கு ஈக்குவலாக வளரக்கூடிய லீடர், மோடிக்கு சவால் விடக்கூடிய லீடர். இன்றைக்குமே எலெக்ஷன் பாலிடிக்ஸில் மோடி தான் முன்னாடி இருக்கார். ஏன்னா அவருடைய மேடை பேச்செல்லாம் கிட்டத்தட்ட நம்ம திமுக தலைவர்கள் பேசுகிற மாதிரியான ஒரு மேடை பேச்சு, ஆடியன்ஸுக்கு வந்து கவர்ற ஒரு பேச்சு. அதனால் வந்து அவரால் ஈஸியாக வந்து பேச முடியறது, பல விஷயங்களை சொல்லிவிட்டு கேள்வி நம்ம யாரும் கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் பேசுகிறவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது இல்லையா. ஸோ பல விஷயங்களை சொல்லிவிட்டு அவர் போயிட முடியறது, அது எடுபடுது மக்கள்கிட்ட. அதனால் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அவர் கூடுதலாக இருக்குது. அதற்கு ஈக்குவலான தலைவர் இங்கே இல்லை. பதில் என்ன கருத்து சொன்ன திரு பிரியன் மிக்கனன். மீண்டும் ஒரு பதில் என்ன பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.